ஏன் பாளற சார் டிக்கெட் இல்ல சார் அத நினைச்சு தான் அழுற அழுதா விட்டுருவாங்களா இறங்குப்பா இறங்குனா ஒரு பெரிய கேங்க என்ன புடிச்சிடும் இறங்குறேன்னா டிடிஆர் புடிப்பாரு எல்லாமே புடிக்கிற விஷயம் தான் யாருப்பா அது ஒரு பெரிய கேங்கே புடிக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண ஒண்ணுல்ல சார் ஒரு 40 பேர் அடிச்சிட்டேன் 40 பேர் அடிச்சிட்டியா இந்த தடவை தான் சார் ரொம்ப கம்மியா அடிச்சிருக்கேன் ஏன் சார் அழுவுறீங்க கையெடுப்பா இந்த கசு கசுக்கறிய நீ 40 பேர் என்ன 400 பேர் அடிப்பேன் சார் எப்படியாவது நீங்க தான் என்ன காப்பாத்தணும் சார் நான் உன்னை காப்பாத்துறேன் மேல வந்து படுத்துக்க டிடிஆர் கிட்ட நான் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி அவங்களையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லு அவங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னு கேளு ஐயா நான் மேல ஏறிப்படுத்திட்டுமா ஏன் பா தொந்தரம் பண்ற ஐயா நான் மேல ஏறிப்படுத்திட்டுமா அம்மா நான் மேல ஏறி அட பாவி அவங்கள பார்த்தா ஆட்சேபணம் சொல்ற மாதிரி தெரியல மேல வந்து படுறான் டிக்கெட் 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 எடுத்தா என்ன முடிக்கிற சார் இது என் டிக்கெட் இந்த கம்பார்ட்மெண்ட்லயே ஒருத்தனுக்கு தான் நல்ல மொழி இருக்குது மீதி எல்லாம் திருட்டு மொழி டிக்கெட் என்னயா போலாமடிய காசு கொடுத்தாலும் வாங்கல இதா அடுத்த ஆள் நான் இங்க கேக்குற இல்ல மேல பாக்குறேன் புரியா இதா கொடுங்கம்மா என்ன என்ன எல்லாரும் ஒட்டு மொத்தமா அப்பா சும்மா அப்பா சும்மா அப்பாவா அப்பாக்கெல்லாம் சும்மா இருந்திருந்தா ரயில்ல ஏயா இவ்வளவு கூட்டம் ஏன் சார் ஏயா உனக்கு என்ன 4 காலா இல்ல 2 அப்போ இது இவன் சரியா போத்தல சார் கோர்வ பத்தல சார் கோர்வ பத்தலையா சார் அப்படியா ஏய் கிண்டலா டிக்கெட் எடுக்காம வந்துட்டு ஃபிராடா பண்றீங்க ரெண்டு பேரும் இறங்கடா கீழ எதுக்கு சார் என்கிட்ட டிக்கெட் இருக்கு சார் 40 பேர் அடிச்சானே இவங்க கிட்ட இல்ல முதல்ல கீழ இறங்கிக்கடா நானுமா இறங்கி இறங்கடா சார் 40 பேர் அடிச்சவேன்னு சொன்னா பயந்து மறைச்சு வச்சிட்டேன் என்கிட்ட டிக்கெட் இருக்கு சார் இவனை புடிங்க அவனா பிடிக்கிறதா பின் என்ன கடிக்கிறதா ஏண்டா 40 பேர் அடிக்கிறவனா மறைச்சு வச்சுட்டு ட்ரெயின் கொஞ்ச தூரம் மூவ் ஆன உடனே ட்ரெயினே நிறுத்தி ட்ரெயினை கொள்ளையடிக்கிறதா பிளான் சார் என்ன என்ன சம்பள் கொள்ளக்காரன் முடிவே பண்ணிட்டீங்களா என்ன நான் ஒரு மெக்கானிக்கல் சார் நீ மெக்கானிக் இத நான் நம்பணுமா ஆமா ஷட்டப் மெக்கானிக் மூஞ்ச பாரு திருட்டு மொழி பாந்த மொழி நான் டேட்டா ஸ்டேஷனுக்கு அம்மா தாயே நீங்க சொல்லுங்க நான் மெக்கானிக்கல் தானே ஐயா நீங்க சொல்லுங்க நான் மெக்கானிக்கல் தானே போலீஸ் அவங்களே கூப்பிடுறீங்க உங்களை அழைச்சிட்டு போறதுக்கு பாத்துக்க ஏன்பா அலறேன்னு கேட்டதுக்கு என்னென்ன நடந்து போச்சு பாத்தியா இது எனக்கு தேவையா போலீஸ் புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடுவானா முதலாளி இல்லாத இடத்துல சில்ட்ரன் நீ துள்ளி விளையாடுற டேய் அரஞ்சம்மா முதலாளி எப்பதான் வருவாரோ ஏன் அவசரப்படுறீங்க பெங்களூர் தான போயிருக்காரு ஒரு எஸ்டடி போடுறேன் ஹலோ நான் ரெங்க ஆட்டோ சென்டர்ல இருந்து பேசுறேன் எங்க முதலாளி அங்க வாரம் நேரம் வந்தாரா என்னது வந்தவரை ஏத்தி விட்டீங்களா 700 இன்னும் இறங்கலையா இடையில என்ன நடந்து தெரியலையே சரி சரி போன வைங்க ஏண்டா ஏறிட்டாரா இன்னும் இறங்கவே இல்லையாமே ட்ரெயினை விட்டு இறங்கிருப்பாரு ஒரே கலர் கலரா தெரிஞ்சிருக்கும் ட்ரெயினை கோட்டை விட்டாரு டேய் வயசுக்கு தகுந்த ஓடி பேசுங்கடா ஏண்டா பிஞ்சிலே பழுத்து வெம்புறீங்க அண்ணே அவன் சோடா கலர் பத்தி சொல்றாங்க அப்படியா நான் நினைக்கிறேன் நம்ம ஓனரும் கருப்பு இன்ஜின் டிரைவரும் கருப்பு தலையில ஒரு கர்ச்சிப்ப கட்டி கரியல்ல வச்சுட்டாங்கன்னு நினைச்சேன் அப்படி கரியல்னா இந்த கேரேஜுக்கு நான் தாண்டா ஓனர் Thank you.
இவா எதுக்கு என் பின்னாலே வர்ற? ஊருக்குள்ள எத்தனை தெருவு இருக்கு? ஏதாவது ஒரு தெருவுல போயம்பா. நாம ரெண்டு பேரும் ஒண்ணா ஜெயில இருந்தமே அந்த பாசம் தான். அத இப்படி சொல்லாத. ஒரு கார்ல ஸ்பீக்கர் வச்சு கட்டிட்டு நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா ஜெயில இருந்தோம், நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா ஜெயில இருந்தோம்னு சொல்லிட்டு போ. ஏன்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு 15 நாளா? இது எனக்கு தேவையா? அந்த கம்பார்ட்மெண்ட்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க? யாராவது ஒருத்த ஒண்ண கேட்டான்னா ஏன்னா ஜனங்களுக்கு தெரியும், கேட்டா மாட்டிக்கு ஒண்ணு. நான் ஒருத்தன் தான் இடிச்ச வாய. உன்னை பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்கு. அதான் மாட்டிக்கிட்டேன். இந்த பாரு, என் கூடவே வராத உற்சாக பசங்க பார்த்தாங்கன்னா என்ன தப்பா நினைப்பாங்க. எத்தனையோ ரோடு இருக்கு, அதுல உள்ள போப்பா. நான் இப்ப போறேன், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நான் சந்திப்பேன். பார்த்துமா என்ன சந்திக்கிறதுக்கு சவால் விட்டு போறான். இன்னையோட ஓனர் மிஸ் ஆகி 15 நாள் ஆகுது. எங்க போனாரோ, எங்க இருக்காரோ? கல்யாணம் காட்சி குழந்தை குட்டின்னு இருந்தா குடும்பம் ஞாபகம் இருக்கும். பேச்சுலர் தானே, எங்க சுத்திட்டு இருக்காரோ? கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு தக்க சன்மானம்னு பேப்பர்ல போடலாமா? டேய் உனக்க அந்த ஆளு காணா போனா என்னடா? அடுத்த ஓனர் யாரு? டேய் வாயத்துல சொல்லுடா. நீங்களா? டேய் அந்த ஓனர் ஆயிட்ட அடுத்த மேனேஜர் யாரா? நான் தான். நீலா நீலா நீலா. ஏண்டா டேய், ஒரு 15 நாள் ஆள் ஊர்ல இல்லன்னா என்ன இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானே நடந்த சம்பவத்தை சுடும் போட்டிருக்கேன். ஏங்க தெரிஞ்ச ஒரு மாதிரி வணக்கம் சொல்றீங்களே, எங்க அண்ணன் ஏற்கனவே தெரியுமா? போய் வேலை பாரு. இருங்க, அவத்த கேள்வி கேட்போம். கேள்வி கேட்க வரணும் சட்டசபையாடா. ஏங்க எப்படி தெரியும் உங்க அண்ணன்? நானா? நீ வண்டி எடுத்துட்டு போங்க சார். பேச விடுங்க சார். உங்க அண்ணன் நானும் 15 நாள் ஜெயில இருந்தோம். வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் கொஞ்சம் பாரியா? அதெல்லாம் இங்க பாக்க முடியாது, வேற எங்காவது போய் பாரு. போடா. ஏன் யாருக்கு சலிச்சுக்கிறேன்? இப்படி இங்கிலீஷ் பேசினா எதுவுமே டாலி ஆகாது. அந்த 797 அம்பாசிடர் கார் ரேடியோ ரிப்பேர் ஆகி நின்னுச்சு, அது என்னாச்சு? நீங்க ஜெயில நாலாவது நாளா இருந்தீங்களே, அப்பவே ரிப்பேர் பண்ணி டெலிவரி கொடுத்தாச்சு. ஏண்டா அந்த 3242 ஃபியட் என்னாச்சு? நீங்க ஜெயில ஆறாவது நாளா இருந்தீங்களே, அப்பவே டெலிவரி கொடுத்தாச்சு. ஏய் அந்த மார்க்3 அம்பாசிடர் என்னாச்சு? நீங்க ஜெயில 10வது நாளா இருந்தீங்களே, அன்னைக்கே டெலிவரி கொடுத்தாச்சு. அந்த பாரின் வண்டி என்னாச்சு? நீங்க ஜெயில 12வது நாள். 15 நாள் நான் ஜெயில இருந்தால இருந்த என்ன பாபு சிதம்பரம் பிள்ளை கொண்டு வந்து விட்டானுங்க. இன்னும் 2 நாள் நான் கூட இருந்திருந்தேன், இவரு தான் செக் எடுத்தாருன்னு சொல்லுவானுங்க. செக் எடுத்த என்ன வேணும் வரும்? பின்ன வெண்ணையா வரும். காமராஜரையும் அண்ணாவையும் நீ ஒன்னா சேர்த்து வைக்க போறியா? அவங்க உயிரோடு இருக்கும் போதே யாரும் முயற்சி பண்ணல, சிலையானதுக்கு அப்புறம் நீ சேர்த்து வைக்க போறியா? நீயா? ஆமா. என்னப்பா ஆளே மாறிட்ட? என்ன பத்தி என்ன நினைச்ச? இப்ப நான் பெரிய ஆளு,
சிட்டில உள்ள தியேட்டர்ல எல்லாம் பால்போஸ் ஒட்டையா சார். ஓ ஐ அம் எ சிங்கர் ஐ சே. சிங்கரா நீ? ஆமாப்பா ஜம்முன்னு இருக்கேன், ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், ஆனா தங்கறதுக்கு மட்டும் இடம் இல்ல. அதிகமா சம்பாதிச்சாலே இப்படி குழப்பம் எல்லாம் வரும், தங்கறதுக்கு இடம் வேணும். ஆமா அருமையான அபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு, என் கூட வா. சரி இது பாத்ரூம், இது கிச்சன் ரூம், அதான் பெட்ரூம், இது ஹால். இடம் எப்படி வசதியா இருக்கா? வசதியா இருக்கு சார். உங்க டெஸ்ட் என் டெஸ்ட் ரெண்டு ஒண்ணு சார், அதனாலதான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஜெயில இருக்கு. அது இன்னும் ஞாபகம் வச்சுக்கணுமா சார்? உங்களுக்கு ரொம்ப இறக்கமான குணம் சார். ஆனா அது உணப்பா, நான் எப்பவுமே இறக்க சுபாவம் உள்ளவன். அது எனக்கு ரயில்லயே தெரியும் சார். அவ்வளவு பேர் இருந்தாங்களே, யாராவது மேல வந்து படும் சொன்னாங்களா? நீங்க தானே சொன்னீங்க. அதுக்கு தான் பதினஞ்சு நாள் அதே மாதிரி தான் இங்க கொண்டு வந்து இருக்கேன். இங்க சுத்தி ஃபேமிலி இருக்கு, ஏதாவது தப்பு தண்டா பண்ணிடாத, கைய கால நீட்டிடாத. அப்படி எல்லாம் ஒண்ணு செய்ய மாட்டேன். ஆனா ஒரு விஷயம் என்ன சார், இங்க ஏதாவது விபரீதமான சம்பவம் நடந்ததுன்னா உடனே மேல வந்து எங்கிட்ட சொல்லணும். என்ன? சரி சார். என்ன அப்படி பாக்குற? வீடு காலியா இருக்குன்னா அப்படித்தான் இருக்கும். பாத்திர மண்டபம் நீ தான் கொண்டு வந்து வைக்கணும். சம்பளம் கட்டுடி ஆகல, கொஞ்சம் கூட்டி கொடுங்கண்ணே. எந்த முதலாளியிட அபார்ட்மெண்ட்ல வீடு எடுத்து உங்களை ஒன்னா தங்க வச்சு சாப்பாடு போடுற? ஆமாண்ணே, உங்களுக்கு பெரிய மனசுண்ணே. அப்புறம் எதுக்கு சம்பளம் கேக்குற? சம்பளம் வேற சாப்பாடு வேற இல்ல. அது தெரியுது அண்ணே, ஒரு அண்ணி இருந்தா செட்டுக்கே சாப்பாடு வரும்ல. ஆமாண்ணே, சீக்கிரம் ஒரு கல்யாணம் நடத்துங்கண்ணே. நடக்கும் என்பார் நடக்காது. உன் வாய்க்கு ரேடியோவுக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்குன்னு பாத்தியா? கவலைப்படாதீங்கண்ணே, எங்களுக்குன்னு ஒரு அண்ணி வராமலே போகுது. அப்படியே கிடைக்காட்டாலும் அண்ணனுக்கு நம்மளே செட்டப் பண்ணிடுவோம்டா. ஏய் அவசரப்படாதீங்க, எனக்கு வர்ற பொண்ணு எப்படி இருக்குன்னு தெரியுமா? கம்பெனியில இருந்து வர்ற புது டயர் மாதிரி இருக்கணும், ரீபில்ட் பண்ண ஸ்டெப்னி மாதிரி இருக்க கூடாது, தெரியுதா? யோ ரங்கா, இங்க குடும்பம் நடக்கிறத நினைச்சா என்ன நினைச்ச? என்ன சொல்றீங்க ரங்கா? அசோக் கல்யாணம் பண்ணாத ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல தங்க வச்சிருக்கா, அதுக்கெல்லாம் நீதான் காரணம். உடனே அவனை காலி பண்ண சொல்லு. ஏ ரங்கா, இது குடும்பம் நடக்கிற இடம், முதல்ல அவனை காலி பண்ண சொல்லு. இந்த அபார்ட்மெண்ட்ல தப்பு நடக்கிறதுக்கு நீதான் காரணம், முதல்ல அவனை வெளியே அனுப்பு. ஏங்கா உனக்கு நியாயமா இருக்கா? உடனே வெளியே அனுப்பு. நான் என்ன வித்த காட்டுற குரங்க ஐயா? கல்ல விட்டு எரிஞ்ச நாய் கூட்ட மாதிரி எல்லாருமா சேர்ந்து குலைக்கிறீங்க. அசோக நான் தான் கூட்டி வந்தேன், பிடிக்கலன்னா அனுப்பிட்டு போறேன். முதல்ல அதை செய். இத்த பிரச்சனை எப்படி போறது? என்ன உங்களுக்கு எது சிரமம்? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் தாறுமாறா பேசிக்கிறாங்க. பேசுறவங்களுக்கு என்ன பேஸ்ட் போட்டோம், நீ ஏன் கவலைப்படுற? அசோக், ஏய் அசோக், இருங்க. யார் கதவு தட்டுறாங்க? இந்த வீட்டை வாடகைக்கு வாங்கி கொடுத்தானே ரங்கா, அவன் தான் வந்திருக்கான். வந்தானா கண்ணா வேணான் கத்துவான். எங்கேயாவது ஒழிஞ்சுக்க ஒழிஞ்சுக்க. சரி சரி, இங்க போய் கதவு தரங்க. ஏண்டா அசோக், ஒன்னு நான் கொண்டு வந்து இங்க குடி வச்சா, நீ ஒரு கல்யாணமாக பொண்ணை கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். அபார்ட்மெண்ட் இருக்கவங்க எல்லாம் என்கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. அவ ஒரு அநாத சார். அநாத என்ன ஆசிரமத்துக்கு போட்டு அபார்ட்மெண்ட் கேட்டா வரணும் சார்? அவளோட வாழ்க்கை வரலாறு எல்லாம் கேட்டா ரொம்ப பரிதாபமா இருக்கு சார். நம்ம நாட்டு இருக்கிற ஜனங்களோட வாழ்க்கை வரலாறு கேட்காதடா. 70 கோடி பேருக்கு 70 கோடி நாவலே அடங்கியிருக்கு. ஓம் வரைக்கும் பிறந்தையா வளர்ந்தையா சாப்பிட்டையா போனையான்னு இரு. உனக்கு முன்னால் இருந்த மகான்கள் எல்லாம் ஜனங்களோட வாழ்க்கை வரலாறு விசாரிச்சுட்டு காப்பாத்த முடியாம அவங்க செத்து போயிட்டாங்க சார். அந்த காலை கொஞ்சம் எடுக்கிறீங்களா? ஏன் அந்த பொண்ணு கால் வழியா தான் வருமா சார்? நீங்க டீ பாயிண்ட் நினைச்சு காலை போட்டுக்கிறத அந்த பொண்ணு மேலதான் சார். இதுதான் அந்த பொண்ணா? இந்த பொண்ணு தான் சார். போச்சுடா வெளியே சார். இந்த பொண்ணுக்கும் எனக்கும் சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் சார். அண்டர்ஸ்டாண்டிங்ல சிறுசு வேற பெருசு வேற. அண்டர்ஸ்டாண்டிங்னா காதலா? நம்ம நாட்டுல மலிவா கிடைக்கூடிய ஒண்ணுதான், காதல் பண்ணுவீங்க, அது கை கூடலன்னா தாடி வளர்ப்பீங்க, சேவிங்கும் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மேனரிசமா போச்சு. உன்ன பாத்திரம் மட்டும் தான் கொண்டு வைக்க சொன்னேன், இதே கொண்டு வைக்க சொன்னேன். போ சொல்றா சார். பேசாதா இந்தமா, நீ மரியாதை போயிடு. என்ன நீங்க மூணு பேரும் யாரு? மனுஷாளுங்க. அது தெரியுது, காட்டுக்குள்ள என்ன பண்றீங்க? காடா? ரயில்வே ஸ்டேஷன் இல்லையா? இல்லையே. அப்படியே ரயில் இங்க நின்னுச்சு. ஒரு கொள்ளக்கார ரயில் இருந்து தப்பிக்க பார்த்தான், அவனை பிடிக்கிறதுக்காக ரயில் நின்னுச்சு, புடிச்சாச்சு ரயில் போயாச்சு. பதட்டம் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்திருந்தா அந்த ட்ரெயின்லயே போயிருக்கலாம். எப்படிப்பா பதட்டம் இல்லாம இருக்க முடியும்? உன்னை என்னைக்கு நான் சந்திச்சனோ அன்னைக்கு இருந்து முழுசா எதையுமே செய்ய முடியல, எல்லாமே ஆஃப் தான். சாப்பாடு ஆஃப்,
குடிக்கிற தண்ணி ஆப், ட்ரெயின் பிரயாணம் ஆப். என் வாழ்க்கையில குமாரியா சார், காத்துக்காக கீழே இறங்கி நின்னோம், வண்டி போயிடுச்சு. திரும்பவும் வண்டி எப்ப வரும் சார்? நாளைக்கு நைட்டு கொள்ளக்காரங்க இறங்கணும், அவனை பிடிக்க போலீஸ் வரணும், அப்பதான் ட்ரெயின் வந்து நிக்கி. சும்மா இருங்க. ஏன் சார், இன்னைக்கு நைட் இங்க தங்கறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா? லாட்ஜ் இருக்குமா? ஏசி ரூமா இருந்தா கூட பரவாயில்ல. ஏசி ரூமா? அதெல்லாம் ஏது இங்க வேணா, கேபின் ரூம்ல தங்கிக்கங்க. ஆனா கொஞ்சம் ஜாக்கிரத, உள்ள புரிய இருக்கு. என்ன, கேபின் ரூம்குள்ளயா? இல்லீங்க, காட்டுக்குள்ள. மூணு பேரும் ஜாக்கிரதையா தங்கிக்கங்க. நாட்டுல போனா போலீஸ், காட்டுல போனா புலி, அபார்ட்மெண்ட்ல நீ. என் வாழ்க்கையில விதி எப்படி விளையாடுது பாத்தியா? எப்பா அழுகிறேன்னு. ஏண்டா போடா. இங்க ரெண்டு பேர் நிக்கிறதுக்கே இடம் இல்ல, மூணு பேர் எப்படியா தூங்குறது? அப்ப அந்த பொண்ணு உள்ள படுத்துக்கிட்டோம், நம்ம ரெண்டு பேரும் வெளியே படுத்துக்குவோம். ஏண்டா அசோக், உனக்கு தான் கராத்து தெரியுமே, புலி வந்தா சமாளிப்பில்ல? சமாளிச்சுக்கலாம். ஐயோ, எனக்கு உள்ள தனியா படுத்துக்க பயமா இருக்கு. நீ வேணா வெளியே படுத்துக்க, நானும் இவனும் உள்ள படுத்துக்கிறோம். அது எப்படிப்பா அந்த பொண்ணு தனியா விடுறது? அப்ப நான் உள்ள படுத்துக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் வெளியே படுத்துங்க. அது எப்படிப்பா முடியும்? புரியுதுரா, நீங்க ரெண்டு பேரும் உள்ள படுக்கணும், நான் வெளியே படுத்துக்கணும். படுத்துங்க. ஒரு விஷயம், புலி எலும்ப திங்காதான். காலையில என் எலும்ப பாத்தீங்கன்னா அதை அப்படியே எடுத்து என் மெக்கானிக்கல் செட்டுக்கு அனுப்பிடு. பசங்க சந்தோஷமா வாங்கி பார்த்துட்டு என் செட்டையே பிரிச்சு எடுத்துக்குவானுங்க. சார் பாத்தீங்களா, வரணுங்கம்மா. பரவாயில்லையே, இந்த காட்டுல எல்லா பழமும் கிடைக்குதே. இத நம்ம ஆளுங்க பாத்துருந்தானுங்கன்னா அசோக வனத்தை ஆஞ்சநேயர் அடிச்ச மாதிரி அடிச்சிருப்பானுங்க. யாரு அது இந்த காட்டுக்குள்ள? அச்சோ, பொண்ணுதான். நான் ஜலமண்டலம் நினைச்சேன். ஆமா, நீ எப்படி இந்த காட்டுக்குள்ள தனியா வந்த? தனியா வந்தனா? இது எங்க இடம் தானே? உங்க இடமா? அதான பார்த்தேன். இதுவே எங்க ஆளுக்கு இடமா இருந்தா சென்னைக்கு மிக அருகில் காட்டு போட்டு பிரிச்சு வித்திருப்பானுங்க. ஆமா, உன் பேர் என்ன? ஜக்கம்மா. ஜக்கம்மா? கொஞ்சம் வா பக்கம்மா. ஐயோ வெக்கம்மா. எதுக்கு நான் கூப்பிட்டேன்? இதுக்குதான், இந்த மாதிரி பழம் காயெல்லாம் எனக்கு வேணும். இதுவா, அந்த பக்கம் மானாவே வளைஞ்சு கிடக்குது. அப்ப வா, போய் புடிக்கலாம். ஐயோ, தொட்டுட்டான் தொட்டுட்டான் தொட்டுட்டான். ஏன் தொட்டானே? எங்க ஜாதி வழக்கப்படி என் கைய யாராவது தொட்டாங்கன்னா அவங்கதான் என் புருஷ. நீ எல்லாம் பஸ் ரயில் ஏறிடாத, லட்சக்கணக்கான ஆம்பளைங்க இடிச்சிட்டு போவானுங்க. அவன்லாம் உனக்கு புருஷன் ஆக முடியுமா? அர்த்தம் இல்லாத சட்டமா இது. இப்ப என்ன கட்டிக்க போறியா இல்ல? நானும் கூப்பிட்டு வா. உன்ன பாக்கவே பயமா இருக்கு. இது உங்க ஆளுங்க வேறையா? அங்க ஒரு ஜோடி பட்னியில் இருக்குது, அதுங்களுக்கு இந்த பணத்தை கொண்டு போய் குடுத்துட்டு வந்து பொண்ண கட்டிக்கிறேன். நிஜமா தான், உன்ன மாதிரி பொண்ணை எல்லாம் விட்டுற முடியுமா? எங்க அங்க பாருங்க. ஐயோ அங்கா போயிட்டியா? ராத்திரியே சொன்னா புலி எலும்ப திங்காதுன்னு, இப்ப நாய் திங்குலேயாப்பா. எங்க இருந்த அங்க பாருங்க. ரங்கா, என்ன சாகுறே? இதெல்லாம் உன் எலும்பு இல்ல, அழுதுட்டு இருக்கோம். இது மனுஷ எலும்பா? மாட்டு எலும்புக்கும் மனுஷ எலும்புக்கும் வித்தியாசம் தெரியாத உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் ஊருக்குள்ள ரொம்ப பேர் மில்கி ஹோட்டல் வச்சிருக்கான். எதை போட்டாலும் ஏன்னு கேட்காம கப கபகன் தின்னுட்டு போயிடுறது. ஆமா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஏது இவ்வளவு பயம்? காட்டுக்குள்ள போன மானா வாரியா முளைச்சு கிடந்து புடிக்கிட்டு வந்துட்டேன். தின்னுங்க. ஆமா, பழம் காட்டுல கிடைச்சதுன்ற, இந்த தட்டு எங்க கிடைச்சது? எவனோ எனக்கு முன்னால பிச்சை எடுத்துட்டு போட்டு போயிருந்தா அதை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். கேள்வி கேளுங்கடா, பதில் சொல்ல தெரியாத. பேசாம நம்ம மூணு பேரு ராமர் லட்சுமர் சீதை மாதிரி இங்கேயே தங்கிக்கலாம். ஏன்னா நம்மளை பிடிச்சாலும் 16 வருஷம் தான். என்ன குரங்கு ஒண்ணு இல்ல, அது நம்ம ஒட்ஸ்அப்ல இருக்கு, தேவைப்பட்டா வர வச்சுக்கலாம். யாரோ மியூசிக் டைரக்டர் காட்டுக்குள்ள பாட்டு பாடுறாரு. கூட்டம் வருது. இந்த ஆளு எங்க பொண்ணு மைக்கு காட்டுல இருந்து எடுத்துக்கிட்டு வந்துருச்சுங்க.
அதுக்காக என்ன செய்ய போறீங்க? அதனால தாங்க உங்களை எல்லாம் காட்டு தலைவங்கிட்ட கூட்டிக்கிட்டு போறோம். இவர என்ன செய்ய போறீங்க? இவர பல்லக்கல தூக்கிட்டு போறோம்ங்க. உங்களை முன்னாடி கூட்டிட்டு போறோம்ங்க. இவர மட்டும் எதுக்கு பல்லக்கல தூக்கிட்டு போறீங்க? எங்க ஜாதி வழக்கப்படி எங்க கொல வழக்கப்படி காட்டு மாப்பிளை பல்லக்கல தாங்க தூக்கிட்டு போவோம். என்ன மாப்பிளையா? ஆமாங்க. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? காட்டு மாப்பிளை தூக்கி பல்லக்கல வைங்கடா. இப்ப வர்றேன். போறேன். நல்லா பாத்து தூக்கிட்டு போங்கடா. கீழே போட்டுறாதீங்க. பல்லு விளக்காதவெல்லாம் பல்லக்கு தூக்குறான். ஏன் எங்க கொண்டு வந்து இப்படி கட்டி போட்டு இருக்கிற? இவ எங்க பொண்ணு மல்லம்மா மேல கைய வச்சுட்டான். எங்க குல வழக்கப்படி அவளை தொட்டவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவான். அடடா, இது எனக்கு முன்னாலேயே தெரியுதா? கைக்கு கிளவுஸ் போட்டு தொட்டிருப்பேன். காட்டுக்குள்ள ஒரு பொண்ணை தொட்டதை என்கிட்ட சொல்லவே இல்லையே. நம்ம நாட்டுல பொண்ணை தொடறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லப்பா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? எங்க பொண்ணுக்கு என்ன வலி சொல்ல போற? ஏய் ரெக்கத்திலயா, கட்டிக்க முடியாத என்ன பண்ணுவேன்? உங்க மூணு பேரையும் தோல உரிச்சு உப்பு கண்ண மாட்டுறேன். ஏன்பா, இவங்க எல்லாம் திருந்துட்டு சொன்னாங்க, இன்னும் திருந்தவே இல்லையா? நம்ம குல வழக்கப்படி. அசோக் அசோக் உப்பு தொட்டு வர்றான். இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கல? நாளை காலையில சூரிய உதயத்துல உங்க மூணு பேரையும் வெட்ட போறேன். ஏன் சூரிய உதயத்துக்கு முன்னால வெட்டினா கத்தி வெட்டாதா? பேசாத, பின்ன பாடவா. எனக்கு இந்த நிலைமையா? சும்மா இருப்பா. முடியுமா? முடியாதா? முடியாது. முடியாதா? ஆமா. நீங்க எல்லாம் போய் ஓய்வெடுத்துங்க. ஆமாப்பா, ரொம்ப நேரம் நினைக்கிறேன். அவுத்து சொல்லுமா எல்லாப்பா. சரிப்பா, நாளை காலையில இவங்க மூணு பேருடைய தலையையும் வெட்டிடுங்க. இவனுடைய ஏரலை மட்டும் எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஏப்பா, என்ன முனியாண்டி விளசம் நடத்துறீங்க? சொல்ல கேப்பா. இந்தப்பா, ஏப்பா தடிச்சாட. ஏ குப்பை தொட்டிதலையா? ஏய் சொல்லு, என் ஈரல விட இவ ஈரல் நல்லா இருக்கு. பையன் எழுச்சு சும்மா இருப்பா. அவன் ஈரல் தலைக்கிறேன்னு சொல்லிட்டு போறான். காட்டுக்குள்ள வந்து என்ன கசாப்பாக்கிடுவான் போட்டுருக்கு. நீங்க இங்க இருந்தீங்கன்னா நாளை காலையில எங்க ஆளுங்க உங்களை வெட்டி போட்டுருவாங்க. நான் கயிறு அவுத்து விடுறேன். மூணு பேரும் தப்பிச்சு போயிடுங்க. இவ்வளவு பெரிய இருட்டு கோகக்குள்ள ஒரே ஒரு வெளிச்சம். என்னத்தனை சொல்றீங்க? இல்ல, தீ வெட்டி சொன்ன அவுத்து விடு. என்ன அவுத்துட்டு மாதிரி அவங்களையும் போய் அவுத்து விடு. என்ன அப்படி பாக்குற? நீ எப்படி பார்த்தாலும் என் மனசு ஒண்ணு மாறாது. நீ அவுத்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி. போ, இன்னும் சென்டிமெண்ட்ல அள்ளி வீசுற. போமா. டோ, அந்த ரிப்பீட்டர் கொஞ்சம் லெஃப்ட்ல போடு. நீ கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாயா. டைரக்டர் சார், கேமரா எங்க சார் வைக்கலாம்? நேர மால்வாடி கடைகளை கொண்டு போய் வையா. ஏன் இப்படி சரிச்சுக்கிறீங்க? இன்னும் நான் சீனே ரெடி பண்ணல. ஆமா, இவங்கெல்லாம் யாரு சார்? நடிகை வந்தவங்க சார். அது எனக்கு தெரியாதா? நான் புராண படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சாமியார்கள்லாம் இவ்வளவு தானா? வேடிக்கை பார்த்தது போதும், நடிக்கலாம் வாங்க.
இப்ப நடிக்கிறது அவ்வளவு ஈஸியா? ஆமா. அப்ப வாட நடிப்போம். வாங்க. ஏன்பா சாமியார் வேஷத்துக்கு போறீங்களா? என்னப்பா அது வெளியே வந்தது சாமியார் வேஷம்? இப்ப அந்த வேஷம் தான் எனக்கு தேவை. சரி சரி, எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? என்னப்பா ஆரம்பத்திலே பணம் கேக்குறீங்க? முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போயிருவீங்களா? நாங்க யாருக்கிட்ட கேட்போம்? என்ன நம்ப மாட்டீங்க ஒருக்கு. இந்த சில 100 ரூபா இருக்கு, ஆளுக்கு 50 ரூபா எடுத்துக்கங்க. நீங்க யாருங்க? நான் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜரு. ஓ, அதான் இந்த மாதிரி கார்டர் எல்லாம் வச்சிருக்கீங்களா? நேரே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போங்க. என்னது நர்சிங் ரூம்கா? ட்ரெஸ்ஸிங் ரூம் போய் ட்ரெஸ் மாத்திக்கிடுங்க. சரி சரி, மறைஞ்சுக்கிறதுக்கு துணியும் 50 ரூபா பணமும் கொடுக்குறீங்களே. இந்த வேஷத்துல அசல் சாமியார் மாதிரியே இருக்க, நீ என்ன ஒப்பா மாதிரியா இருக்க? வேஷமெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஒரே அரிப்பு கேஷா இருக்கு, அரிப்பு தாங்க முடியல. ஆமா, இந்த வேஷத்துல நம்மள நம்புவாங்களா? ஏன் நம்ப மாட்டாங்க? இந்த நாட்டுல ஒவ்வொருத்தரும் வேஷம் போடுறான், நம்ம வேஷம் போட்டா நம்ப மாட்டாங்களா? டேய், எனக்கு ஒரு ஐடியா. என்ன? இதே வேஷத்துல கம்பி நீட்டிடுவோமா? ஜெய் வாடால வைரவி, ஜெய் ஜெகதி. மூஞ்சி மூஞ்சி வருது. மணி, இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. சார், வேஷம் போட்டவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க. வேற ரெண்டு ஆளும் போடியா? வேற ரெண்டு ஆளா போடலாம். சாமியார் டிரெஸ் ஓட ஓடி போயிட்டாங்க, வேற டிரெஸ் இல்லையே. ஓ மை காட், ஐ அம் மூட் அவுட். பேக் அப். மங்களம் உண்டாகட்டும், உண்டாகட்டும் மங்களம். சாமியாரு, சாமியாரு, வந்த விஷயம் இந்த வீட்டில் ஆறி அடிக்க போறியா? புத்திர பாக்கியம் இடம் மாறி விட்டதாக ஒரு வாசனை வருகிறதே. ஆமாம், அது கெட்ட வாசனை ஆயிற்று. சுவாமிகளே அமருங்கள். ஜெய் ஜெகதீப் குந்தோ என்பக. சுவாமிகளே, எனக்கு ஒரே ஒரு பையன். இந்த வீட்டுல வேலை பார்த்த ரெண்டு வேலைக்காரன் நாயிங்க, நகைக்க ஆசைப்பட்ட அந்த நாயிங்க, என் புள்ளைய கடுத்துட்டு போயிட்டாங்க அந்த நாயிங்க. சரி நிறுத்துமா, நாய்க்குறத்தியை இழிவுபடுத்தி விட்டாய். எத்தனை வாட்டி போய் சொல்லுவ நாய் நாயின? மகனே, உங்கள் வீட்டில் இருந்த அந்த வேலைக்காரர்கள் ரொம்ப நல்லவர்கள், அவர்களை திட்டாதே. அவங்கள பத்தி தப்பா நீ வால்போ சொட்டிருக்கிற, அதை ஆள் வச்சு கிளி. இல்ல உடனே நீயே கிளிக்கிற, கிழிச்சிடுறேன். அவர்களை பத்தி நீ போலீசில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாய், அதை உடனே வாபஸ் வாங்கிவிட்டு. வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனா சாமி, என் மகனு கிடைக்கணும், நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும். கவலைப்படாத, கதப்படி உன் பையன் கிளைமேக்ஸ்ல கிடைப்பான். அதுவரை என்ன முயற்சி பண்ணாலும் கிடைக்காது. வணக்கம். யார் நீங்க? ஒன்றமல் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர்னா. உங்க பங்களாவில் ஷூட்டிங் எடுக்கலாம்னு வந்திருக்கேன். என்ன சார் இது, மகான்லாம் வந்திருக்காங்க இப்ப போய்? மகான்களா? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. நாங்கள் தூடலும் இருப்போம், துரும்பிலும் இருப்போம், துருப்பிடித்த இரும்பிலும் இருப்போம். மகனே, மொட்டை மாடி எங்க இருக்கிறது? மொட்டை மாடி எதற்கு? யாகத்தை கொடுத்த வேண்டும். மொட்டை மாடி யாகமா? ஆமாம், அங்கிருந்து பார்த்தா தான் எல்லாம் தெரியும். எது இது? கைலாசம் சுவாமி, 3வது மாடி மொட்டை மாடி. தாங்கள் போகலாம். சரி, வெளிவிடு. போவதற்கு முன் தீர்த்தம் இந்த வாங்க. சாரி, தீர்த்தம் தீர்ந்து விட்டது, நான் கைலாசத்துக்கு போய் அனுப்புகிறேன். வழிவிடுப்பா. ஜெய் ஜெகதீப். மங்களம் உண்டாகட்டும். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. என்னது? இவன் எங்க ஷூட்டிங் வந்திருந்தானுங்க, சாமியார் தேடிட்டு வந்து இங்க வேஷம் போறானுங்க. அப்படியா? ஆமா, மேல வாங்க காட்டுறேன். தியானம் பண்ண வந்திருக்காங்கன்னு சொன்னீங்களே, அவங்க ரெண்டு பேரும் எங்க? தீர்த்து தீர்ந்து போச்சு இல்ல, கொண்டாடுறதுக்கு கைலாசம் போயிருப்பாங்க. கைலாசம் போயிருப்பாங்க. அங்க பாருங்க. உனக்கு கராத்தே தெரிஞ்சிருக்காங்க, அவ்வளவு பெரிய மாடியில இருந்து என்னையும் முடிச்சு குதிச்சிய, கை கார உடஞ்சா நீ குடிப்பியா? ஒப்ப குடுப்பானா? ஓய், நீ மட்டும் குதிக்கலன்னா மாட்டி இருப்போம். பரவாயில்லையா? இதுக்கு அது பரவாயில்ல. அது சரி, அடுத்த டேர்னிங்ல குதிக்கணும். ரெடியாரு. இந்த ஓடுற லாரியில இருந்தா நீ குதிட்டா நான் வரல. ஜெய் ஜெகதீப். ஹை ஜெகதீப். என்னது விசில் சத்தம் கேக்குது? போலீஸ் விசில். நம்ம தான் முடிக்கிறாங்க. ஓட ஓடு ஓடு. ஜெய் ஜெகதீப். மகன்களாய் ஒர்க்ஷாப் எல்லாம் ஒழுங்காக நடக்கிறதா? கலெக்ஷன் எல்லாம் நல்லபடியாக ஆகிறதா? ஆகிற கலெக்ஷன் எடுத்துட்டு போய் பேங்க்ல கட்டுறீங்களா? 3983 ரூபாய் பேங்க் பேலன்ஸ் இருக்கணுமே. சாமி, கலெக்ஷன்ல இருந்து பேங்க் வரைக்கும் கரெக்டா சொல்லுது. சாமி யாரு? ஜெய் ஜெகதீப். நான் முற்றம் திறந்தவன். முற்றம் திறந்தவரா? அப்படின்னா என்ன? இது தெரியாதா? காட்டேஜ், பீரோவு, கதவு, பெரிய பூட்டு, ஜன்னல் இதெல்லாம் திறந்தவரா? ஏய், உசரத்துக்கு தகுந்த பேச்சு பேசு, இல்லன்னா உன்னை ஒரே அடியில காலடி ஆக்கிருவேன். சாமிக்கு என்ன வேணும்? 4 டயர் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏய், சாமியார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியில மட்டும் கேளுங்க. ஜெய் ஜெகதீப். அவர் யாரு? பின்னால வந்துட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சாமியார் கிட்ட கேட்கிற கேள்வியில மட்டும் கேளுங்கன்னு. உங்களுக்கு ஒன்னு சொல்லிட்டு போலாம்னு தான் நான் வந்தேன்.
இந்த ஒர்க்ஷாப் ஒழுங்கா நடக்கணும்னா அதுக்கு ஒரு தகடு வைக்கணும். வைக்கட்டுமா? உள்ள தகடு வைக்கவும் இடம் இல்ல, இதுல புதுசா வைக்க போறியா? அட போயா. சுமார்ண சாமி, எங்க முதலாளி ஒரு கிரேன், ஒரு குலக்கட்சி விஷயமா தலைமறைவா இருக்காரு. அவர் வெளியில வராம இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்களேன். உங்க முதலாளி அவன், அவன் திரும்பி வராம இருக்கணும் அதானே? ஆமா சாமி, அந்த ஆள் மட்டும் இங்க வரலன்னா இந்த ஒர்க் ஷாப்புக்கு நான் தான் ஓனர் சாமி. அதான் மேனேஜர். நான் தான் அசிஸ்டன்ட் மேனேஜர். சாமி, அந்த ஆள் இங்க வராம இருக்க ஏதாவது பிள்ளை சுனிய வைங்க, வச்சிருங்களா? ரொம்ப நன்றி உள்ள உலகம்டா. ஒரு சாதாரண ஒர்க் ஷாப்புக்கே இந்த அடி அடிச்சுக்கிறீங்களே, அதற்கட்டும். பில்லி சூரியங்கிறது பயங்கரமானது, அத வச்சன்னா உங்க முதலாளி தலையே வெடிச்சிடும். சம்மதமா? வேணா, இதெல்லாம் நல்லா இல்ல. உங்களுக்கு எல்லாம் சோறு போட்டு வளர்த்தவன். சும்மா சோறு போட்டான், உடனே சோறு போட்டான். நீ எப்படி? நானும் அப்படித்தான், உடனே வைங்க. நீ எப்படி? நானும் இந்த நேரத்துல பிறந்தவன், சீக்கிரம் வைங்க, இல்லன்னா எங்கையில கொடுங்க, நானே வச்சிடறேன். அப்படி எல்லாம் அது வைக்க முடியாது மகனே, ராத்திரி ஒரு மணிக்கு தான் வைக்க முடியும். அது என்ன சாமி ஒரு மணிக்கு? நான் வைக்கிறது அப்படி ஒரு சத்தம், சத்தம் நாலு சத்தம், அப்படி சத்தம். ஒரு 200 ரூபாய் கொடுங்க. எதுக்கு சாமி? உங்க எல்லாருக்காக மண்டையோடு வச்சு சில மை வேலைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ராத்திரிக்கு வந்து உடுக்கடிக்கிறேன். இது என்னங்குது? இது ட்ரிபிள் ஃபைவ் சிரட்டு, அதாவது லோக்கல் சிரட்டு. உடம்பு கொத்து வராது, அதனால ஃபாரின் சிரட்டு குடிக்கிறேன். குடிங்க.